He waftika waqtaran fi rizqihi. Allah eppadi solli kaatugiran oru mu'minukku Allah avanukku kirvai seidhaan avanudaiya roohai indha ulagathilirundhu vaanguvaana eppadi kirvai seigiran ஒவ்வொரு பாவம் அவன் செய்துவிட்ட பாவங்களுக்கெல்லாம் பரிகாரத்தை உண்டாக்குகிறான். சக்கமன் தி ஜசதிஹி, அவனுடைய உடலில் நோயை ஏற்படுத்துவானாம். நோயை ஏற்படுத்தி அந்த நோயின் மூலம் சிரமப்படுகிறானே, உலகத்தில் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக்குகிறான். அந்த சிரமத்தை ஆகரத்திற்கு பரிசாக மாற்றுகிறான். இந்த சிரமத்தை நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய பாவங்களுக்கு இது பரிகாரம் என்று ஆக்குகிறான். ஓ முசீபத்தன் அவனுடைய குடும்பத்திலும் அவனுடைய பிள்ளைகளிலும் முசீபத்தை ஏற்படுத்துகிறான். சில சமயங்களிலே கஷ்டமான மூத்துகளை கூட ஏற்படுத்தி அவனை சோதிப்பான். அவனுடைய விவசாயம் வருமானங்களில் அல்லாஹ் நெருக்கடியை ஏற்படுத்தி அவனை பரிசுத்தப்படுத்துவான். அடுத்து சொல்லுவான், அவனுடைய ரிசுக்கில், அவனுடைய உணவில், அவனுக்கு கிடைக்கக்கூடிய வருமானங்களில் ஒரு சோதனையை கஷ்டத்தை ஏற்படுத்தி அவனை பரிசுத்தப்படுத்துகிறான். அவனுக்கு ஏற்படக்கூடிய சிறு சிரமங்கள், ஏற்பட்டிருக்கக்கூடிய பாவங்கள்ல சின்ன பாவங்களுக்கு கூட பரிகாரத்தை அல்லாஹ் கொடுப்பான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுவே சொல்லுகிறான். இந்த பாவத்தில் இருந்து எதற்கும் உலகத்தில் பரிகாரமே கிடைக்காம ஆகிவிட்டால் அல்லாஹு தாலா சுத்தத்தாலேயில் மௌத்த, அவன் மீது கடுமையாக்குகிறான், மௌத்தை கடுமையாக்குகிறான். அவனை பெற்றெடுத்த சமயத்தில் எவ்வளவு பரிசுத்தமாக இருந்தானோ அதே போன்று அவனை பரிசுத்தப்படுத்துகிறான். அருமையான சகோதரர்களே, உலகத்தை விளங்க வேண்டும், நாதாக்களை விளங்க வேண்டும், இந்த ஹதீஸை விளங்கியவர்கள் கூட கௌசுல்லாலத்தை விளங்க தெரியாமல், சதாம் ஹுசைனை விளங்க தெரியாமல், உலகத்தை விளங்க தெரியாமல் பகதாத் அடிபடுகிறது. அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களை காப்பாற்ற முடியவில்லை என்றெல்லாம் சொல்லுவார்கள். அல்லாஹ் உலகத்திலும் உலகத்தினுடைய நடைமுறைகளையும் விளங்க தெரிய வேண்டும், ஹதீஸையும் விளங்க வேண்டும். அல்லாஹு சொல்வதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் நமக்கு விளக்கி தருகிறார்கள் என்றால் நாம் தெளிவாக விளங்குகிறோம். உலகத்தில் ஏற்படுகிற சிரமங்கள், நமக்கு வருமானத்தில் ஏற்படுகிற கஷ்டங்கள், பிள்ளைகள் குட்டிகளின் மூலம் ஏற்படுகிற பிரச்சனைகள், அத்தனையும் உலகத்தில் உள்ள பாவங்களுக்கு பரிகாரம் ஆகிரத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய உயர்வான தரஜாக்களின் சோதனை களம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அத்துன்யா சிஜினுல் மோமினீன், மோமின்களுக்கு சிஜின் சிறைச்சாலையாகத்தான் இருக்கும். அந்த சிறைச்சாலை என்பது மௌத் வரையிலும் இருக்கும். ஏனென்றால் மௌத் வரையும் துன்யாதான், மௌத்துக்கு பின்னால் ஆகிரம் தொடங்குகிறது. அருமையான சகோதரர்களே, இதே நிலைமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவான் இன்னொரு ஹதீஸில், வ இஸ்ஸதி வ ஜலாலி லா உஹ்ரிஜு மினத் துன்யா அபதன் உரீது அன் உஅஸ்ஸிபஹு ஹத்தா உஃபியஹு பிகுல்லி ஹஸனத்தின் அமிலஹா பிஸ்ஸஹத்தின் ஃபீ ஜஸதிஹி வ ஸிஅத்தின் ஃபீ ரிஸ்கிஹி வ ரஹ்தின் ஃபீ ஈஷிஹி வ அம்னின் ஃபீ ஸரி ஃபீ ஸர்பிஹி ஹத்தா அப்லக மின்ஹு மதாகீலத் துர். ஒரு மனுஷனுக்கு அல்லாஹு தாலா உலகத்திலேயே சொர்க்கமாக்கி கொடுக்கணும்னா என்ன செய்வானா, உலகத்தில் அவன் செய்த நல்ல அமல்களுக்கெல்லாம் உலகத்திலேயே நிம்மதியை கொடுப்பானாம். உலகத்தில் என்னைக்கு நிம்மதியான உடல் ஆரோக்கியம், ஃபிரௌனுக்கு அவன் சாவுது வரைக்கும் உலக தலைவலி கூட ஏற்பட்டதில்லை. அபூஜஹில், உத்துபா, உத்தைபா, ஷைபா போன்றவர்களுக்கெல்லாம் சிரமங்கள் ஏற்பட்டதில்லை, கஷ்டங்கள் ஏற்பட்டதில்லை, பிரச்சனைகள் ஏற்பட்டதில்லை. அல்லாஹுவை சொல்லி காட்டுகிறான். சொல்லிக் காட்டுகிற பொழுது இஸ்ஸதி வ ஜலாலி, என்னுடைய கண்ணியத்தின் மீதும் என்னுடைய மகத்துவத்தின் மீதும் ஆணையாக, நான் ஒரு மனிதனை ஆகிரத்தில் அதாபு செய்ய வேண்டும் என்று நாடினால் அவனுக்கு உலகத்தில் அவன் செய்த நல்ல அமல்களுக்கெல்லாம் கூலி கொடுப்பேன். ஸிஹ்ஹத்தின் ஃபீ ஜஸதிஹி, அவனுடைய உடம்புல ஆரோக்கியத்தையே நிரந்தரமாக கொடுத்துருவேன். அவனுடைய ரிஸ்கில், வஸ்யஅத்தின் ஃபீ ரிஸ்கிஹி, அவனுடைய ரிஸ்கில நல்ல விசாலம், எங்க போனாலும் லாபம், என்ன விவசாயம் செய்தாலும் சரி, தொழில் துறைகள் செய்தாலும் சரி, எதை செய்தாலும் அவனுக்கு லாபம் கிடைத்துக் கொண்டே இருக்கும். அவனுடைய குடும்பத்தில் அவனுக்கு நிம்மதி இருக்கும். அவனுடைய எல்லா நிலைமைகளிலும் நிம்மதியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான். கடைசியில அவன் செய்த நல்ல அமல்கள்ல ஏதாவது பாக்கி இருந்ததுன்னா, அதுல உலகத்திலே கூலி கொடுக்காமல் இருந்தால்
அவனுக்கு நான் லேசாக்கிடுவேன், அங்க வரைக்கும் லேசாக்கி கொடுப்பேன். அவன் எந்த தீர்ப்பளிக்கு இது வாரது வரைக்கும், அது வரைக்கும் அவனுக்கு சந்தோஷம் தான். அவனுக்கு ஒரு நன்மையும் இருக்காது, நரகத்தை விட்டும் பாதுகாக்கிறதுக்கு ஒரு நன்மை கூட இருக்காது. உலகத்திலேயே அனுபவிக்க கொடுத்து விடுவேன். இப்பொழுது நாம் சிந்திக்கிறோம், உலகத்தில் கஷ்டம் ஏற்பட்டால் அது கஷ்டம் அல்ல, உலகத்தில் சிரமம் ஏற்பட்டால் அது சிரமம் அல்ல. மௌத்து சிரமமானால் அதை பார்த்து சிரமமாக மௌத்தாயிட்டாங்கோ, பாயில கிடந்து மௌத்தாகி போய்விட்டார்கள், திடீரென்று மௌத்தாகி அவர்களுக்கு கடுமை ஏற்பட்டு விட்டது என்று யாரையும் விமர்சனம் செய்ய வேண்டாம். திடீர் மௌத்தை விட்டு நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். காரணம் ஒன்றே ஒன்றுதான், நாம் தௌபா செய்ய வேண்டும், வசியத்துகள் செய்ய வேண்டும், எல்லா நல்ல விஷயங்களுக்கும் தயாராகி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி மௌத்து திடீரென்று ஏற்பட்டு விடக்கூடாது. ஏற்பட்டால் அதை பற்றி விமர்சனம் செய்வதற்கு நமக்கு உரிமை இல்லை. அல்லாஹ் அதை கொண்டு அவருக்கு உலகத்திலேயே தண்டனையை கொடுத்து ஆகிரத்தை அவருக்கு செழிப்பாக்குகிறான். நோய் ஏற்பட்டு சிலர் சிரமப்படுவார்கள், அதை பார்த்து இவங்கெல்லாம் நோய் ஏற்படுவாங்களே, இவங்களுக்கெல்லாம் சிரமம் ஏற்பட்டு விட்டது என்று ஏளனம் செய்வதற்கல்ல, ஆகிரம் அவர்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. இமாம் பூசரி ரஹ்மஹுல்லா அவர்கள் தன்னுடைய புருதாவில் சொல்லி காட்டுவார்கள், துன்யாவினுடைய சக்களத்தை தான் ஆகிரம். சக்களத்து என்றால் நமக்கு தெரியும், ஒருவனுக்கு இரண்டு மனைவிகள், ஒரு மனைவிக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தா இன்னொரு மனைவிக்கு முகம் வாடிவிடும், ஒரு மனைவிக்கு ஏதாவது நன்மையாக பேசினால் இன்னொரு மனைவிக்கு கோபம் வந்துவிடும். அதே போன்றுதான் துன்யாவையும் ஆகிரத்தையும் லர்ரத் என்பார்கள். துன்யாவில் ஒரு நலவு கிடைத்தால் அது மௌத்தாக இருந்தாலும் சரி, ஆகிரத்தில் நமக்கு கஷ்டம் என்பதை விளங்க வேண்டும் என்பார்கள். துன்யாவில் அதற்காக வேண்டி நலவே வேண்டாம் என்று சொல்லவில்லை, பாவங்களுக்கு பரிகாரங்களை அல்லாஹ் துன்யாவில் அனுபவித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மைன்னா என்ற நிலைக்கு நம்மை உயர்த்தி அல்லாஹ் நம்முடைய ரூஹை வாங்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், மௌத்துல் ஃபுஜாஅதி அஹ்தத்து அஸிஃபின் லில் காஃபிரி, காஃபிருக்கு திடீரென்று ஏற்படக்கூடிய மௌத்து அவனுக்கு ஒரு கைசேரத்தை ஏற்படுத்தக்கூடியது என்று சொல்லி காட்டுவார்கள். இதே நிலைமையில பல்வேறு ஹதீஸுகளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். ஒரு மனுஷனுக்கு, மூமினான மனிதனாக இருக்கிறான், உலகத்தில் சிறு பாவங்களோ அல்லது அவனுக்கு ஏற்பட்ட சருகுதல்களோ ஏற்பட்டுவிட்டால் அந்த சருகுதல்களுக்கு பரிகாரமாக அல்லாஹ் எதை ஆக்குகிறான், இந்த உலகத்திலேயே அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு கடைசியில மௌத்து ஏற்படக்கூடிய நேரத்தில் மௌத்தினுடைய கஷ்டங்களையும் அதனுடைய சிரமங்களை எல்லாம் அல்லாஹ் சிரமமாக்கி சுவர்க்கத்தில் அந்தஸ்தை உயர்த்துவான். காஃபிராக இருந்தால் அவனுக்கு உலகத்தில் நல்ல நிலையில் வாழ வைத்து கடைசியில் ஆகிரத்தை அவனுக்கு இல்லாமலாக்கி விடுகிறான் என்பதை நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், வேதனைகள் வருகிற பொழுது, சிரமங்கள் வருகிற பொழுது, கஷ்டங்கள் வருகிற பொழுது, நோய் நொடிகள் நம்மை தாக்குகிற பொழுது, விவசாயங்கள் அதுபோன்ற வருமானங்களில் நெருக்கடிகள் நஷ்டங்கள் ஏற்படுகிற பொழுதெல்லாம் அல்லாஹ் நமக்கு ஆகிரத்தை தரப்போகிறான் போல தெரிகிறது. யா அல்லாஹ், இந்த நஷ்டங்களை கொண்டு, இந்த பிரச்சனைகளை கொண்டு எங்களுடைய பாவங்களை எங்களை விட்டும் அழித்துவிடு என்று துஆ செய்ய வேண்டும். அதே போல இந்த நஷ்டத்தை விட்டும் எங்களை கரையேற்று செய்துவிடு என்றும் கேட்க வேண்டும். அது ஒரு நல்ல பண்பாடாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அருமையான சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியதாக அபூதர்தா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள், அஹப்புல் மௌத்தி இஷ்தியாகன் இலா ரப்பி வஹப்புல் மர்தி தக்ஃபீரன் லி ஹதியதி வஹப்புல் ஃபக்ரி தவாலுன் லி ரப்பி அஸ்ஸ வஜல்ல. அஹப்புல் மௌத்தி உஹிப்புல் மௌத, மௌத்தை நான் பிரியப்படுகிறேன், உஹிப்புல் மௌத, மௌத்தை நான் பிரியப்படுகிறேன், இஷ்தியாகன் லி ரப்பி, என்னுடைய ரப்பை நான் சந்திப்பதில் ஆசை வைத்ததற்காக வேண்டி. அல்லாஹ் நண்பன் நண்பனை சந்திப்பதற்கு ஏதாவது தடையா இருந்து அந்த தடைகளெல்லாம் கோபத்தை உண்டாக்க வேண்டும். அபூதர் ரதியல்லாஹு சொல்கிறார்கள், உஹிப்புல் மௌத, மௌத்தை நான் பிரியப்படுகிறேன், இஷ்தியாகன் இலா ரப்பி, ரப்பின் பக்கம் நான் சந்திப்பதை ஆசை வைத்ததின் காரணத்தினால், உஹிப்புல் மர்த, மர்தை நான் ஆசை வைக்கிறேன், தக்ஃபீரன் லி ஹதியாத்தியே, என்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் என்பதற்காக வேண்டி மர்தை நான் விருப்பப்படுகிறேன், உஹிப்புல் ஃபக்ர, ஏழ்மையை நான் விருப்பப்படுகிறேன், தவாலு அன் லி ரப்பி அஸ்ஸ வஜல்ல, என்னுடைய ரப்பிடத்தில் நான் பணிவானவனாக இருப்பேன்.
கொஞ்சம் பணம் வந்தா கொஞ்சம் சொகுசான